any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays nova IVF in munnani karuvudal nivunargaludan ilavasamaga aalosani seiyungal பல லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்த குட்டி அம்பானி. இந்த ஒரு கப் 2 ரூபீஸ் னு வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து 5 ரூபீஸ். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போறறல 3 ரூபீஸ் னு வெச்சுக்கோங்க. அது 10 ரூபீஸ் ஆன டோட்டலா. 15 மைனஸ் 10 எனக்கு 5 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கப். இந்த வயசுல இப்படி ஒரு மெச்சூரிட்டியா? இதுல நான் நல்லா பண்றேன், ஏன் இதை வச்சு காசு வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்தது. ஆனா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் செல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகளை இந்த வளரும் பிசினஸ் மேனின் அறிவுரைகளை நிச்சயம் கேட்க சொல்லுங்கள். இல்ல, இந்த வயசுல அவர் இவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கிறது எங்களுக்கு புதுசுதான். நாங்களா கத்துக்கும் போதே அதெல்லாம் 30 பிளஸ் ஆயிடுச்சு. சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா லைக் 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வேர்ல்ட் ஹெல்த்தி ஆக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அண்ட் நிறைய திங்ஸ் சால்வ் பண்றது தான் என்னோட கோல். சிறுவர்களை தொழிலதிபராக்கும் குட்டி மாஸ்டர். வெகுநூத் நேயர்களுக்கு வணக்கம். தாது சமீப நாட்களில் ஒரு வீடியோ சம வேறல ஆச்சு, ஒரு யங் ஆண்டர்பிரினரோட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பிரதர். வணக்கம் தம்பி. உங்கள் பேருப்பா? என் பேர் பிரத்யேக். ஸோ ஆக்சுவலாக உங்களுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. லைக் ரொம்ப சின்ன வயசுலேயே வீட்டில் அம்மா கிட்டலாம் காசு வாங்க வேணாம், நம்மளே சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. என்ன ஏஜ் உங்களுக்கு ஆகுது? எனக்கு 11 இயர்ஸ் ஆகுது. நான் 6th போக போகிறேன். 6th போக போகிறீங்க, பரவாயில்ல. 6th படிக்கிற வயசில் சம்பாதிக்கணுன்ற தாட் எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு எனக்கு மணியோட வேல்யூ தெரியணும்னு இருந்தது. முன்னாடிலாம் என் அம்மா அப்பாலாம் பெருசு பெருசான டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஈக்விட்டி அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் கற்றுக்கணும்னு இருந்தது. ஸோ நான் பெருசாக நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் இன்னும் அந்த மாதிரி போரிங் ஆகல. ஓகே, போரிங் ஆகல. ஓகே, வீட்டில் இந்த பணத்தை வந்து செலவு பண்ணுறதை பற்றி சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. காசு கொடுத்துட்டா எதுக்காக இந்த காசு கேட்குற, இந்த காசை என்ன செலவு பண்ண, இதெல்லாம் வந்து வீட்டில் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்கா? காசு கொடுத்துட்டு கணக்கு கேட்கறது, 50 ரூபீஸ் கொடுத்துட்டு அந்த 50 ரூபீஸில் என்னென்ன பண்ணனு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போலாம் நான் பாக்கெட் மணி வாங்குறது இல்லை, ஏன்னா நானே. நீங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடை போடலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அந்த புக்ஸ்லாம் லைக் நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லெமினேட் ஸ்டாண்ட்லாம் போட்டு சம்பாதிப்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ண முடியும்னா இங்கே எதுக்கு பண்ண முடியாது நான் நினச்சி போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக போய் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பெருசாக்கலாம். ஓகே, இந்த வயசுலேயே இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பார்க்குறேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் புக்கில் பார்த்து சரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வரலாம், ஏன் கொண்டு வர முடியாதுன்ற ஐடியாவில் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன், லைக் 100வது நபர் கதவு திறக்கும்போது பிளாஸ்ட் ஆகும், ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக தருவாங்க அந்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கு. அதை வந்து இங்கேயும் நான் பார்த்தேன், ஒரு 100th கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு லெமனேட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தீங்க. இதை வந்து எங்கேருந்து பார்த்தீங்க? படத்துலையா இல்லை புக்லையா? இல்லை, நானே கிரியேட்டிவாக ஏதாவது புதுசாக பண்ணலாம். நான் அவ்வளோவா படம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜஸ்ட்டு புக்ஸ்லாம், புக்ஸ் தான். ஸோ நான் வந்து ஏன் பேசிக்கலி சொல்கிறதுக்கு நானே பண்ணிக்கிட்டேன். நீங்களே பண்ணீங்க? அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இன்னும் நிறைய வரும். ஓ, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கா? என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம், அதை உங்கள் ஸ்டைலில் சொன்னால் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு வந்தால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்தா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஓகே, ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா லைக் 3 பேர் ஃபேமிலினா 4 பேர் ஃபேமிலினா 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி. ஓ ஓகே, ஆ ஆ ஆ, ஃபேமிலி கார்டு. சோ அந்த மாதிரி. ஆனா ரொம்ப ஸ்பெஷல் என்னதுன்னா நான் 100th கப் பண்ணது. 100th கப் பண்ணது. இது வந்து 100வது, லைக் ஒரு நாளும் எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க சாலிடா? ஒரு நாள்ல அப்ராக்ஸிமேட்லி 15 பீப்பிள் போட்டுட்டேன். ஸோ அந்த 5% தந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் காசு இருந்தது, அதை வச்சு நான் லெமன் வாங்கிட்டு திருப்பி பண்ணேன்.
ஓகே, ஸோ 300 ஆரம்பித்த பிஸ்னஸ் இது, அதில் 5% ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, இன்னும் அவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாம், அது அது இன்னும் டெட் இருக்கு, ஆனால் அது இன்னொரு வாரத்தில் செட்டில் பண்ணிக்கலாம். இன்னொரு வாரத்தில். ஸோ வீக்லி நீங்கள் வந்து வாங்கின அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறீங்க? எஸ். பேங்க் லெவலில் இருக்கீங்க எனக்கு சார். ஸோ 5% ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்னும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பட் இதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? இந்த ஒரு கப்ல எவ்வளவு ப்ராஃபிட்னா எனக்கு 5 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படியா? ஏன்னா இந்த ஒரு கப் 2.2 ரூபீஸ் ஸோ 2 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு 5 ரூபீஸ். ஓகே. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போடுறல இந்த ஒரு கப்புக்கு 3 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க சுகர். ஓகே. அது 10 ரூபீஸ் ஆன டோட்டலா. அதனால 15 எனக்கு 5 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கப்ல. சோ ஆமா, அந்த மாதிரி நான் ஒரு டேல 15 கப் செல் பண்ணா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களால் பிரேக் ஈவன் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ராஃபிட்டுன்ற டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த வயசுலேயும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? டெப்ட்டு, ப்ராஃபிட், ஈக்விட்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க, இதெல்லாம் எங்கேருந்து லேர்னிங்காக கிடச்சி? என் ஸ்கூல்லேயே சொல்லித்தந்தாங்க, அதுக்கு ஒரு டேர்மே இருந்தது அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்கூலில் சொல்லித்தந்தது நான் வந்து ரியல் லைஃப்லேயும் யூஸ் பண்ணுறேன். சூப்பர். ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். பையன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்படி திருப்பினீங்கன்னா உங்கள் சைடில் தெரியும் ஸ்டெம்ப்பு. ஸ்டெம்பே தம்பி வந்து அழகாக ஒரு போஸ்டருக்கு பேனர் மாதிரி நிற்க ஸ்டாப்பில், அதில் வந்து எப்படின்னா இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அழகாக செல்லோ டேப் எடுத்து ஒட்டிட்டார், டபுள் சைட் டேப். இந்த இது வந்து எப்படி ரெடி பண்ணீங்க இந்த போஸ்டரை? அது வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு லேமினேட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிட்டு நீங்களே பண்ணிட்டீங்க? ஆனா பிரிண்ட் மட்டும் நான் வந்து கடையில போய் கடையில கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டு லேமினேட் பண்ணிட்டேன். இனிஷியேட்டிவா ஒன்னு இறங்கிரலாம் அப்படினு முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டீங்க. சோ அதுக்கு அப்புறம் டிஷ்யூஸ் எங்க போய் வாங்குனீங்க? இது வீட்ல இருந்ததா? டிஷ்யூஸ் வீட்ல இருந்தது. இது எப்பவே வாங்குனது. சோ லாங் ஜர்னில டீ குடிக்கிறதுக்கு இது வாங்குனது. ஓகே. கப் மட்டும் தான் வாங்கணும்னு இருந்தது. ஓகே. டெய்லி எப்படி லெமினேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ண தெரிஞ்சது? சோ நான் சின்ன வயசுலயே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு லெமினேட் குடிக்க பிடிக்கும். சோ சின்ன வயசுலயே நான் வந்து சூப்பரா வீட்டுக்கு எல்லாரும் கேட்பாங்க நான் போற லெமினேட் நல்லா இருக்கும்னு, வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க. சோ இதுல நான் நல்லா பண்றேன், ஏன் இதை வச்சு காசு வாங்க கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சோ அது இது எப்படி தயாராகுதுன்னா, நான் முதல்ல ஒரு 10 to 12 லெமன்ஸ் போட்டுருக்கேன். 10 to 12 லெமன்ஸ் போட்டுட்டு ஒரு 10 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஒரு 2 liters தண்ணி போட்டுடுறேன். ஓ ஓகே. ஸோ பக்காவாக லெமனேட் ரெடி பண்ணுறீங்க. ஓகே. எனக்கு ஓவரால் வீட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, வீட்டில் என்ன சொன்னாங்க? அம்மா இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க? என் அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என் அம்மா என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் வந்து லைக் இவ்வளோ பாசிட்டிவாக நினச்சி இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப புதுசாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, வச்சிருக்கக்கூடிய டஸ்ட்பின் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, குடிச்சிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தோன்னு. இதை கூட எப்படி பிளான் பண்ணீங்க, லைக் வச்சா நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் வைக்கலாம் அப்படின்னு? என்னோட ஏம் இதுலேயே வேர்ல்டு பெட்டர் பிளேஸாக ஆக்குறது தான். ஏன் தெரியுமா, நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், சோடால இருந்து லெமன் ஜூஸ் ஆக்குறதுக்கு தான். சோ வேர்ல்டே ஹெல்தி ஆக்கணும். சோ பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணா என்ன விஷயம் அது? சூப்பர். சோ ஒரு ஒரு விஷயத்துலயும் இதெல்லாம் எப்படி தம்பி 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும்ல நம்மளுக்கு, நம்ம வெளியில கடை ரோட்ல வந்து நிக்கிறோம், வரக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருக்கும் உங்களை வந்து ஏமாத்தலான்னு உங்களுக்கு தாட் இருக்கலாம், பட் எப்படி இதை பிரேக் பண்ணீங்க, சரி ஓகே நம்ம கடை போடலாம் அப்படின்னு இந்த வயசுலயே? ஸோ நான் நிறைய பேர் லைக் செல் பண்ணி பார்த்துருக்கேன், லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களும் ஹெசிடேட் பண்ணாங்க, ஸோ நானும் ஹெசிடேட் பண்ணேன், லைக் எனக்கும் ஹெசிடேஷன் கொஞ்சம் வந்தது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 cups செல் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகே. எல்லாரும் என்கரேஜ் பண்ணதை நம்பி கடை ஒன்று போடலான்னு இருந்தீங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கோல்னு ஒன்று இருக்கும்ல, என்ன பண்ணணும்னு ஆசை? ஃப்யூச்சரில் வேர்ல்டு ஹெல்த்தி ஆக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அண்ட் நிறைய திங்ஸை சால்வ் பண்ணுறது தான் என்னோடய கோல். பெரிய கோலாக இருக்குது. ஓகே.
ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் கப்பு போட்டு ஒரு ஒருத்தங்களுக்காக ஜூஸ் கொடுக்கும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு கஸ்டமர் இப்போ தான் பார்த்தோம் நாங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் இருந்தார், அவர் தான் இவருடைய லெமனேடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு நபர். ஸோ அதை தாண்டி இப்போ 100 கப்பை தாண்டி பையன் வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு, 101 அவர் தான் குடித்தாரு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெமனேடு ஒன்று போடுறோம், இது பிஸ்னஸாக பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கப்பு விற்கும்போது எப்படி இருந்தது? கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயம் உள்ளே இருந்தது. ஆனால் அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க, அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு, ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டார் லெமனேட் குடிச்சிட்டு, அந்த லெமனேடை பற்றி ரிவ்யூ பண்ணி அதை வீடியோவாக போட்டார், ட்ரெண்ட் ஆச்சு. அது ட்ரெண்ட் ஆன பிறகு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிங்க, இது எப்படி இந்த ட்ரெண்ட் ஆன வீடியோ பற்றி வீட்டில் என்ன பேசினாங்க, ட்ரெண்ட் ஆன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது மைண்ட்? ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஆனால் வீட்டில் பேசினவங்களாம் சோஷியல் மீடியா பற்றி கவலைப்படக்கூடாது, எவ்வளோ வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, நிறைய திங்ஸ் வந்தாலும் நீ என்ஜாய்மெண்ட்காக பண்ணு. ஸோ லெமனேட் நம்மளும் ட்ரை பண்ணுவோமா? ஒரு லெமனேட் கொடுங்க. 15 ரூபீஸ். டன் டன், பே தான் பண்ணுறேன், எங்கே போனால் நான் பே பண்ணிருவேன். பையன் அந்த ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் மைண்ட்லேயே பக்காவாக சொல்கிறாப்புல. தேங்க்யூ ஸோ. 15 ரூபீஸ்க்கு ஒர்த்து வேணும்ல. பயோ கப்பை தான் தம்பி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க. ஏதாவது ஃபீட்பேக்? வெரி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. லெமனேட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதில் இருக்கக்கூடிய சுகர், அந்த லெமன் ஃபீல், நிறைய இடத்துல நிறைய தண்ணி தான் இருக்கும், லெமன் ஃபீல்லாம் இருக்குது. 15 ரூபீஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணீங்க 15 ரூபீஸ்க்கு இதை விற்கலாம்? ஸோ என் அப்பா ஹெல்ப் பண்ணார், லைக் எனக்கு ஒன்று புதுசாக கற்றுக் கொடுத்தாரு, நான் ஸ்கூலில் கற்றுக்காது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு. ஓகே, ஆ அதை வச்சு நான் லைக் முதல்ல நான் வந்து 20 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருந்தேன், யாரும் வாங்கலை, ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் 10 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருந்தேனா, அது எனக்கு ப்ராஃபிட்டாக இல்லை, ஏன்னா 0% ஜீரோ தான் வந்தது, ஏன்னா இதுக்கே 2 ரூபீஸ், 5 ரூபீஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போயிருது. ஆமாம், அதனால லைக் நான் வந்து நடுவில் செட்டில் ஆகிட்டேன். 15 ரூபீஸ் எல்லாமே அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி அம்மா அப்பாவை ரீபே பண்ண முடியும், எவ்வளோ நாளில் என்னோட கோல் அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஷூ ஏர் ஜார்டன் வாங்குறது தான். அப்படியா? எப்போ பார் ஒரு கோல் வச்சுக்கணும். ஆ ஓகே, ஸோ இது மூலியமாக வர ப்ராஃபிட்டில் நம்ம சேர்த்து வச்சு ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, அது வீட்டில் கேட்க வேணாம், நம்மளே பண்ணலான்னு ஏன் முடிவு பண்ணுங்க? வீட்டில் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஆனால் லைக் இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்குது, டைமும் பாஸ் ஆகும், லைக் எனக்கு ஹாபியாக நான் பண்ணுறேன். ஹாபியாக பண்ணுறீங்க. அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி பையன் நிறைய இடத்துல வந்து பாராட்டு வாங்குறான், பையன் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, நல்லபடியாக வளர்த்துருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். அண்டு அதை பார்த்துட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரீபே பண்ணும்போது ப்ராஃபிட் லாஸ்லாம் கால்குலேட் பண்ணி அம்மா கிட்டே சொல்லும்போது, அப்பா கிட்டே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அவங்க என்னை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள் வில் பி ப்ரௌட் ஐ திங்க். ஸோ சின்னதாக ஒரு ஷூ வாங்கினாலும் அது என் காசில் வாங்கணும்னு ஆசைப்படுறது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங். என் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இதை தந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் அட்வைஸ் தந்தாரு, ஒரு பெரிய கொடை வச்சா அட்ராக்டிவா இருக்கும்னு, நிறைய பேர் வருவாங்கன்னு. நான் இவ்வளோ பெருசா வந்திருக்கேனால அவரே வந்துட்டு தந்துட்டாரு. இப்போ 101 கப் குடிச்சாரு, ஸோ அவர் தான் வந்து உங்களுக்கு கொடை கொடுத்துருக்காரு. காட்டுங்க கொடை, வந்து நார்மலா இந்த வெயிலுக்காக பிராண்ட் நியூ. ஆனா எனக்கு இது ஸ்பெஷலா இருக்கு. இல்ல வெரி ஸ்பெஷல் தான், ஏன்னா நீங்கள் பண்ண விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா, இட்ஸ் வெரி கிரேட்ல. இந்த வயசுலேயே ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களை பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்ஸ், அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்குறீங்களா? சில தடவை பார்க்குறேன், சில தடவை பார்க்க மாட்டேன். ஏன், எதனால், என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம்? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்லா இருக்குது, நிறைய பேர் நல்லா காமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். என்னன்னா, ரீசெண்ட் டைமில் பையனுடைய ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை பார்த்து எல்லாரும் வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். வீட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ண பிறகு தான் பையனால் இது மாதிரி ஒரு விஷயத்தை போல்டாக பண்ண முடியும். பையன் இந்த மாதிரி பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 6வது படிக்கும் போதே வந்து கேட்டால் எப்படி இருந்தது உங்கள் மைண்ட் செட்? அவனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, அவன் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதுவுமே வந்து இப்போ சொன்னது கிடையாது. ஃபுட்பால் போவான், அங்கே வெளில போடலாமா, அங்கே பர்மிஷன் கேட்கலாமாங்கிறது வந்து ஒரு 4-5 மந்த்ஸாகவே நடந்துட்டு இருந்தது. ஒன் ஃபைன் டே ஹி செட்,
போடுறேன், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், பண்ணுறேன், சரி பண்ணு அப்படியானது தான். ஏன்னா ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க பாதி பசங்க, இல்லை மறந்துடுவாங்க. சில பேர் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணுவாங்க, பட் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா வெரி ஃபியூ. ஈக்விட்டினா என்ன, டெப்த்னா என்ன, அதை எப்படி ரீபே பண்ணுன்ற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா எங்களுக்குமே புதுசாக இருந்ததா? இல்லை, இந்த வயசில் அவர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கிறது எங்களுக்கு புதுசு தான். நாங்களாம் கற்றுக்கும் போதே அதெல்லாம் 30+ ஆயிடுச்சு. அது விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே படிச்சிருக்கோம், டேர்ம்ஸில் படிச்சிருக்கோம், பட் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறது. ஐ திங்க் திஸ் ஜென்ரேஷன் இட் செல்ஃப் இஸ் ஷார்ப். இட்ஸ் நாட் அபவுட் ஹிம் அலோன். லாட் ஆஃப் கிட்ஸ் ஆர் வெரி ஷார்ப். அவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். எங்களுக்கு வந்து கேட்டது வந்து இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, ரொம்ப வந்து பெரிய விஷயமா தெரியல. அதனால அதான் அகைன் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அப்பா சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிற மாதிரி இன்னசென்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் எல்லாருடைய பாயிண்ட்டுமே. இந்த வயசில் இருக்க இன்னசென்ஸ் இந்த வயசில் இருந்தால் தான், அது வயசாகி வந்தால் அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வயசுலேயே அந்த இன்னசென்ஸோட நீங்கள் ப்ரெசன்டபுளாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. Any summer holidays kanna call GT Holidays ku panna GT Holidays Nova IVF in munnani karuvudal nivunargaludan ilavasamaga aalosani seiyungal.